வணக்கம். நெப்போலியனை பற்றி நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த நெப்போலியன் வந்து உலக தளபதிகளில் ஒரு மிகச்சிறந்த இடத்தை பெற்றவருங்கிறது நமக்கு தெரியும். நெப்போலியன் வந்து ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் வந்து அதிர்வலைகளை எழுப்பியவர். அந்த பேரை கேட்டாலே மற்ற நாடுகள் நடுங்குகிற அளவிற்கு வீரத்தோடு இருந்தவர். இந்த நெப்போலியன் ஏன் ஒரு மிகப்பெரிய ஜெனரல் ஆக முடிஞ்சது? ஒன்று வந்து அவருடைய துணிவு. என்னால் முடியாது அப்படின்னு எதையும் சொல்ல மாட்டார், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆல்ப்ஸ் மலையை யாருமே கடக்க முடியாது அப்படின்னு அவங்க படை வீரர்கள் நினச்சிக்கிட்டு இருந்தபோது ஒரு கோவேறு கழுத மேலே ஏறி நாம் ஆல்ப்ஸை கடப்போம் அப்படின்னு சொல்லி வந்தவர் அவர். அவ்வளோ பெரிய ஒரு சாதனையாளர் நெப்போலியன். இந்த நெப்போலியனுடைய அந்த வியூகம் இருக்கு பாருங்க, படை வியூகம், அதுதான் அவருக்கு வெற்றியை பெற்றுத்தந்தது. நம்ம கிட்ட எவ்வளவு படை இருக்குதுங்கிறது முக்கியம் இல்லை. சில பேர் 10 பேனா வச்சிருப்பான், 10 எழுதாது. சில பேர் 1 பேனா வச்சிருப்பான், அழகா எழுதும். சில பேர் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு ஒரு பேனா வச்சிருப்பான், 10 ரூபாய்க்கு ஒரு பேனா வாங்கி அதுல பார்த்தீங்கன்னா சிறந்த சிறுகதைகள், சிறந்த காவியங்களை சில பேர் எழுதுவாங்க. நான் சிவில் சர்வீஸ் எழுதும்போது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிகரெட் மாதிரி ஒரு பேனா வந்துடும், பால் பாயிண்ட் பேனா, 1 ரூபா, அதுதான் ஒரு 4 வச்சுருந்தேன் நான், அதில் தான் எழுதினேன் நான். அப்போல்லாம் இந்த மைக்ரோ டிப்லாம் கிடையாது. இன்னொன்று, பால் பாயிண்ட் பேனாவில் எழுதுனா அந்த பேப்பர் வந்து இங்கு உறிஞ்சாதுங்கிறதுனால அதில் எழுதுறது. எந்த பேனா முக்கியம் இல்லை, அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறது தானே முக்கியம். அது மாதிரி நிறைய படம் வச்சுருப்பாங்க, ஆனால் ஃப்ளாப் ஆவான், தோற்று போவான். ஆயிரக்கணக்கான சிப்பாய்கள், நூற்றுக்கணக்கான குதிரைகள், இதெல்லாம் இருக்கும் படைக்களத்தில், பார்த்தீங்கன்னா தோத்து போயிடுவான். சின்ன படையாக இருக்கும் ஆனால் ஜெயிப்பான். அதுக்கு என்ன காரணம்? வியூகம். நெப்போலியன் எந்த மாதிரி வியூகத்தை வகுத்தாரு அப்படிங்கிறது தான் அவருடைய வெற்றிக்கு காரணம். பொதுவாகவே ரெண்டு விதமான வியூகங்கள் இருந்தது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ஃபேலங்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரீக் ஃபேலங்ஸ். இந்த ரோமனை தான் உலகம் ஃபுல்லாக ஐரோப்பியர்கள் முழுக்க பயன்படுத்தினாங்க. இப்போ ரோமன் ஃபேலங்ஸ்னால் என்ன அப்படின்னா, சிம்பிளான விஷயம், குதிரைகள்லாம் ஒன்றா இருக்கும், குதிரை வீரர்கள் ஒன்றா இருப்பாங்க, பீரங்கி வீரர்கள் ஒன்றா இருப்பாங்க, காலாட்படை வீரர்கள் ஒன்றா இருப்பாங்க, வில் மூலம் அம்பு எய்கிறவங்கலாம் ஒன்றா இருப்பாங்க. இப்படி தனித்தனியாக யூனிட் இருக்கும். இதுதான் வந்து ரோமன் ஃபேலங்ஸ் சிஸ்டம். இப்போ இந்த ரோமன் ஃபேலங்ஸ் சிஸ்டத்துக்கு எதிரானது வந்து கிரீக் ஃபேலங்ஸ் சிஸ்டம். கிரீக் ஃபேலன்ஸ் சிஸ்டத்தில் எப்படின்னா, ஒரு யூனிட்னா அதில் கொஞ்சம் பேர் குதிரை வீரர்கள் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் ஆர்டிலரி இருப்பாங்க, கொஞ்சம் இன்ஃபேண்ட்ரி இருக்கும், கொஞ்சம் ஸ்வாட்மென் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் ஆர்ச்சர்ஸ் இருப்பாங்க. இப்படி இருக்கும். இவங்க எல்லாரும் கலந்து ஒரு யூனிட்டை ஃபார்ம் பண்ண தான் நெப்போலியன் பண்ண ஒரு விஷயம். சரி, இதனால் எப்படி ஜெயிக்க முடிஞ்சது? இப்போ நாம் பார்க்குறோம், ஒரு ரோமன் ஃபேலன்ஸ் சிஸ்டம் படி குதிரை வீரர்கள்லாம் குதிரையில் வந்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்கள சுற்றி ஆர்டிலரி மென் சேர்ந்துட்டு துப்பாக்கியால் சுட ஆரம்பித்தாங்கன்னா என்னாகும்? பீரங்கியால் சுட ஆரம்பித்தாங்கன்னா அந்த குதிரைங்கள்லாம் மிரண்டு ஓடி கலவராகி அவங்க சோல்ஜர்ஸியை மெதித்து குழப்பம் ஏற்படும். சரி, இன்ஃபேண்ட்ரி, நம்ம இன்ஃபேண்ட்ரி வந்து எதிர்த்தா அப்படி இருக்கிற கேவல்ரிக்கிட்ட மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க துவம்சம் பண்ணி எடுத்துருவாங்க, குதிரைகளே மெதிச்சு கொண்டுரும். ஆக ரோமன் ஃபேலங்ஸ் சிஸ்டத்தில் வந்து அந்த சான்ஸ் தான் யார் ஜெயிக்கிறாங்கிறத டிசைட் பண்ணுது. ஆனால் கிரீக் ஃபேலங்ஸ் சிஸ்டத்தில் எப்படின்னா, ஒரு யூனிட்டு கேவல்ரியை சந்தித்தாலும் சரி, ஆர்டிலரியை சந்தித்தாலும் சரி, இவங்ககிட்ட இருக்கிற அந்த வெரைட்டிஸ் மூலம் அவங்கள ஜெயிக்கலாம். இதை முதல் முறையாக நடைமுறைப்படுத்தியவன் தான் நெப்போலியன். சரி, அந்த வியூகத்துக்கும் இன்றைக்கி எங்கள் வாழ்க்கைக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் நிறைய ஆஃபீஸ் போங்க, அந்த ஆஃபீஸில் என்ன இருக்குன்னா, தனித்தனியாக கேன்டீன் இருக்கும், அல்லது தனித்தனியாக சாப்பிட்ற இடம் இருக்கும். ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களாம் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க, மார்க்கெட்டிங்கை சேர்ந்தவங்களாம் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க, ஹெச்ஆரை சேர்ந்தவங்களாம் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க, ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களாம் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க, சேல்ஸ்மேன்லாம் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க, அட்வர்டைஸிங் செக்ஷன் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடும், ப்ரொடக்ஷன் பீப்புள் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க. இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, ரோமன் ஃபேலங்ஸ் மாதிரி தனித்தனியாக இருக்கிறாங்க. மார்க்கெட்டிங்கில் இருக்கிற ஆளுக்கு ப்ரொடக்ஷனுடைய ப்ராப்ளம் புரியாது, ப்ரொடக்ஷனில் இருக்கிற ஆளுக்கு எதை மக்கள் விரும்புகிறாங்கன்னு மார்க்கெட்டிங் செக்ஷன்லேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக் கிடைக்காது. ஃபினான்ஸில் இருக்கிறவங்க பணத்தை சேவ் பண்ணணும்னு பார்ப்பாங்களே ஒழிய, உண்மையிலேயே நம்ம வந்து ஃபீல்டில் கிளிக் ஆகணும்னா எந்த கன்செஷனை கொடுத்தா கிளிக் ஆகுங்கிறது தெரியாது. இப்ப
இப்போ எல்லாம் ஆளாளுக்கு தனியாக சாப்பிட்டு அவங்கவுங்க பேசிக்கிட்டு அவங்கவுங்க ஜாலியாக இருந்துக்கிட்டு கடைசியில் விட்டுருவாங்க. இதுதான் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் நடக்கக்கூடியது. ஆனால் ஜப்பானில் என்னன்னாக்க, இந்த மாதிரி ஒரு ஹரிசான்டல் இன்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு வெர்டிக்கல் இன்ட்ராக்ஷன் இருக்குது. வெர்டிக்கல் இன்ட்ராக்ஷன்னா என்னன்னாக்க, இப்போ ஒரு யூனிட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த யூனிட்னுடைய ஜென்ரல் மேனேஜர் அவர் அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய கடைசி நில ஒர்க்கருக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பார். ஜென்ரல் மேனேஜருங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. நம்ம ஊரில் ஜென்ரல் மேனேஜருங்களுக்கு தனி டைனிங் ஹால் இருக்கும், அப்படி கிடையாது. அந்த ஜென்ரல் மேனேஜரும் அந்த ஒர்க்கரும் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ ஒர்க்கருடைய ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபினான்ஸ் மேனும் மார்க்கெட்டிங் மேனும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டா என்ன ஆகும், அவங்க வந்து தங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பகிர்ந்துக்குவாங்க. ஓ, இப்படி ஒரு ப்ராப்ளம் உண்மையாக இருக்கா, சரி சரிப்பா, அந்த பில் வரும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். இது வந்து வெறும் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு மட்டும் நினைக்காதீங்க, இது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு காலேஜில் போனீங்கன்னா கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர்ஸுங்களுக்கெல்லாம் தனி ஸ்டாஃப் ரூம் இருக்கும், அவங்க தனியாக சாப்பிடுவாங்க. ஃபிசிக்ஸில் என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் கேட்குறேன், ஃபிசிக்ஸ் லெக்சரர்ஸ் எல்லாம் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேணாமா, இப்போ ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸருங்கள்லாம் கொஞ்சம் லிட்ரேச்சர் தெரிஞ்சுக்க வேணாமா, லிட்ரேச்சரில் இருக்கவங்களாம் கொஞ்சம் காட்ஸ் பார்ட்டிகல்னா என்னன்னு தெரிஞ்சுக்க வேணாமா, சரி கெமிஸ்ட்ரியில் இருக்கவங்களாம் கொஞ்சம் பயாலஜி பற்றி தெரிஞ்சுக்க வேணாமா, தேனியை பற்றி தெரிஞ்சுக்க வேணாமா, சரி மேத்தமேட்டிக்ஸில் இருக்கிறவங்க ஏன் தேனீக்கள் வந்து ஹெக்ஸகோனல் ஷேப்பில் தான் வந்து கூடு கட்டுது, சர்க்கிளாக கட்டலாமில்ல. காரணம் என்னென்னா, ஒரு அவுன்ஸ் வேக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேனீக்கள் 10 ounces தேனை சாப்பிடணும். தேன் காஸ்ட்லி இல்லை தேனியை பொறுத்த வரைக்கும், வேக்ஸ் தான் காஸ்ட்லி. ஏன்னா தேனை வந்து அது மகரந்தத்திலேருந்து கொண்டு வந்து சேர்த்துடலாம், ஆனால் வேக்ஸை அதுவாக உடம்புல உற்பத்தி பண்ணணும். அப்போ என்ன ஆகுது, அது வந்து அந்த வேக்ஸை எவ்வளவு சிக்கனமாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு சிக்கனமாக பயன்படுத்த நினைக்குது. அப்போ என்ன பண்ணுச்சு, சர்க்கிளாக கட்டாலாம் அதிகமாக ஸ்டோர் பண்ண முடியாது, அதனால தான் அது ஹெக்ஸகோனல் ஷேப்புக்கு போய் ஹெக்ஸகோனலில் தான் மேக்ஸிமம் ஏரியா. அதே மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டால் நம்முடைய ஒட்டுமொத்த உற்பத்தி, ஒட்டுமொத்த திறன் அதிகரிக்கும். எனவே நாம் கிரேக்க வியூகத்தைப் போல நம் அலுவலகத்தை வகுத்தால் நம் அறிவு மேம்படும், நம் அறிவு பயன்படும், வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி நாம் அனைவரும் நம்மை மேம்படுத்திக் கொள்ளலாம். இதைத்தான் வரலாறு நமக்கு வாசித்து காட்டுகிறது.